மஷ்ரூம் பிரியாணி செய்ய மஷ்ரூம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்குறோம். வாங்க மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். எண்ணெய் விட்டுருக்குறேன், நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பசு நெய் காஞ்சிருச்சு, எண்ணெயும் நெய்யும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு, நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி இந்த மாதிரி வச்சுட்டோம், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தேவையான அளவு தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமே சேர்த்து கலரலாம். மசாலாவோட மஷ்ரூம் நல்லா சேர்ந்துருச்சு. நம்ம இந்த நேரத்தில் ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன், அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், லெமன் கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.